சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண்மை உழவர் நலத்துறையில் உள்ள அட்மா திட்டத்தின் கீழ் விவசாய சந்திப்பு நிகழ்வு. இன்று நாம் பார்க்க போவது விதை நேர்த்தி. நம்முடன் அனுபவம் உள்ள ஒரு விவசாயி விதை நேர்த்தி செய்துதான் அனைத்து பயிர்களையும் விதைக்கிறார். எனவே அவருடைய அனுபவ நிகழ்வை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். சொல்லுங்கம்மா. வணக்கம். என்னோட பெயர் விசாலாட்சி. என்னோட கணவர் பெயர் ரவிக்குமார். அங்கே பனமரத்துப்பட்டி வட்டாரம் பெரம்பனூர் கிராமம் சேலம் மாவட்டத்தில் இருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களும் விதைகளை விதை நேர்த்தி பண்ணி தான் விதைப்போம். அதன் மூலமாக என்ன பயன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மாதிரியான சத்துக்களை பயிர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. மண்ணோட தரத்தை வளத்தையும் அதிகப்படுத்துது. வேர்களோட வளர்ச்சியை நல்லா ஊக்கப்படுத்துது. அதனால் நாங்கள் எப்பயும் விதை நேர்த்தி செஞ்சு தான் செய்வோம். மண் வந்து எப்பயும் இந்த வளம் அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் விதை நேர்த்தி செய்கிறோம். இப்போது நம்ம எப்படி விதை நேர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன தேவைன்னா ஆரிய கஞ்சி தேவை. பச்சைப்பயிர் எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த உயிர் உரங்களான அசூஸ் பயிரிலும் பாஸ்போபாக்டீரியா ரைசோபியம் இந்த மாதிரியான உயிர் உரங்களை நம்ம கலந்து பயன்படுத்தலாம். இது வந்து இந்த ரைசோபியம் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது. லிக்யூட் இது மாதிரியும் இருக்குது. நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஆரிய கஞ்சி எடுத்திருக்கோம். அதில் இந்த பவுடரை நம்ம கலந்துக்குவோம். கலந்து இந்த பச்சைப்பயிரில் கலந்துருவோம். இதில் இந்த பவுடரை நம்ம கலந்துக்கிறோம். பச்சை பயிரில் இதை இந்த கலந்த இதை நம்ம அடுத்து நம்ம இதை நிழல்ல உலர்த்தணும். இதை நிழலில் உலர்த்தி 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம விதைப்பு செஞ்சிடணும். இந்த வாய்ப்பை வழங்கிய அத்மா திட்டத்திற்கும் வேளாண்மை அலுவலகத்துக்கும் ரொம்ப நன்றி.